Hello friends, welcome to the Wisdom Academy YouTube channel. September 2nd and 3rd order current affairs தான் பார்க்க போறோம். இதோட சோர்ஸ் தினமணி, தி இந்து and PIB. உலக நிகழ்வுகள் தலைப்பு. அரேபிய பிராந்தியத்தில் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியத்தை நிர்ணயித்த முதல் நாடு. அரேபிய பிராந்தியத்தில் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியத்தை கத்தார் நாடானது முதல் முதலாக நிர்ணயித்துள்ளது. அவர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியமாக 1000 ரியால்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல் கத்தாரின் தலைமையகம் தோஹா. பிரதமர் காலித் பின் கலிஃபா. அடுத்த தலைப்பு இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான சேவை. வரலாற்று நிகழ்வாக இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நேரடி விமான சேவை 31/8/2020 அன்று தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையே தூதரக உறவை ஏற்படுத்தும் விதமாக கடந்த ஆகஸ்ட் 13 இரு நாடுகளுக்கும் இடையில் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இஸ்ரேலுடன் தூதரக உறவு ஏற்படுத்தியுள்ள முதல் வளைகுடா நாடாகவும் 3வது அரபு நாடாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியுள்ளது. அடுத்த தலைப்பு உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறிய எலன் மாஸ்க். டெஸ்லா பங்குகள் உயர்வால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஃபேஸ்புக் இணை நிறுவனமான மார்க் ஜூக்கர்பெர்க்கை பின்னுக்கு தள்ளி எலன் மாஸ்க் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய நிகழ்வுகள் தலைப்பு உலகின் மிகப்பெரிய சோலார் மரம். உலகின் மிகப்பெரிய சோலார் மரம் மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் நிறுவப்பட்டுள்ளது. இம்மரமானது இந்திய தொழில் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மத்திய இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு உலகின் நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல். உலகின் நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல் என்னும் கின்னஸ் உலக சாதனையை INS விராட் போர்க்கப்பல் நிகழ்த்தியுள்ளது. 1987 இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட INS விராட் கடந்த மார்ச் 2017 தனது 30 ஆண்டுகால சேவையின்றி ஓய்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தலைப்பு ரே நாட்டு சோழர் கால கல்வெட்டு கண்டுபிடிப்பு. ரே நாட்டு சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு அரிய கல்வெட்டு ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு டோலமைட் பலகை மற்றும் களிமண் பாறையில் பொறிக்கப்பட்டுள்ளது. பழமையான தெலுங்கில் எழுதப்பட்டுள்ள இந்த கல்வெட்டின் காலம் கிபி 8 என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு அக்ரியோட்டா மின் சந்தை தளம். அக்ரியோட்டா என்ற பெயரில் இந்திய விவசாயிகள் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் உணவு தொழில்துறையில் இடையே பாலமாக செயல்படுவதற்காக புதிய மின் சந்தை தளத்தை ஐக்கிய அரபு எமிரேட் தொடங்கியுள்ளது. அடுத்த தலைப்பு ஜம்மு காஷ்மீர் அலுவல் மொழிகள் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஜம்மு காஷ்மீர் அலுவல் மொழிகள் மசோதா 2020 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உருது, காஷ்மீரி, டோங்கிரி, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 5 மொழிகள் அலுவல் மொழிகளாக உள்ளன. அடுத்த தலைப்பு ரபோ பங்கிங் குளோபஸ் 20 பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்திய நிறுவனம். ரபோ பங்கிங் குளோபஸ் 20 பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்திய நிறுவனமாக அமுல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அமுல் குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு நிறுவனம் ரபோ பங்கின் உலகளாவிய முதல் 20 பால் நிறுவனங்களின் பட்டியலில் 16வது இடத்தை பிடித்துள்ளது. இப்பட்டியலில் சுவிட்சர்லாந்தின் நெஸ்லே நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது. தினங்கள் உலக கடித தினம் செப்டம்பர் 1, உலக தேங்காய் தினம் செப்டம்பர் 2. புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் லிட்டில் லவ்லிங் பெரிய எண்ணங்கள். பாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளரான கரண் ஜோகர் லிட்டில் லவ்லிங் பெரிய எண்ணங்கள் என்ற தலைப்பில் ஒரு குழந்தைகளின் பட புத்தகத்தை எழுதியுள்ளார். இன்றைய நிகழ்வுகளின் சுருக்கம். அரேபிய பிராந்தியத்தில் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியத்தை கத்தார் நாடானது முதல் முதலாக நிர்ணயித்துள்ளது. வரலாற்று நிகழ்வாக இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நேரடி விமான சேவை 31/8/2020 தொடங்கியுள்ளது. டெஸ்லா பங்குகள் உயர்வால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஃபேஸ்புக் இணை நிறுவனரான மார்க் ஜூக்கர்பெர்க்கை பின்னுக்கு தள்ளி எலன் மாஸ்க் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய சோலார் மரம் மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் நிறுவப்பட்டுள்ளது. உலகின் நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல் என்னும் கின்னஸ் உலக சாதனையை INS விராட் போர்க்கப்பல் நிகழ்த்தியுள்ளது. ரேநாட்டு சோலார் காலத்தை சேர்ந்த ஒரு அரிய கல்வெட்டு ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய கேள்விக்கான விடை. முதல் கேள்வி, ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாட் 2020 சாம்பியன்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை? டி இந்தியா மற்றும் ரஷ்யா. இரண்டாவது கேள்வி, மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 2019-2020 சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதை பெற்றவர்கள் யார்? டி மேற்கண்ட மூவரும். மூன்றாவது கேள்வி, பிக் பசார் மற்றும் ஃபுட் பசார் ஆகிய நிறுவனங்களை உள்ளடக்கிய ஃபியூச்சர் குரூப் எனும் நிறுவனத்தை கையகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது? சி ரிலையன்ஸ்.
நான்காவது கேள்வி, இந்தியாவில் 2020 ஆண்டில் சராசரியாக எவ்வளவு பருவமழை பொழிந்துள்ளது? டி 25%. ஐந்தாவது கேள்வி, பிச்சிங் இட் ஸ்ட்ரைட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்கள் யார்? டி குர்ச்சரன் சிங் மற்றும் MS உன்னிகிருஷ்ணன். இன்றைய மாதிரி வினாவிடை. முதல் கேள்வி, கண்டோன்மெண்ட் பணியாளர்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஏ ரூபாய் 4 லட்சம், பி ரூபாய் 5 லட்சம், சி ரூபாய் 6 லட்சம், டி ரூபாய் 7 லட்சம். இரண்டாவது கேள்வி, தேசிய நல்லாசிரியர் விருது ஏகலைவா மாதிரி உறைவிடப் பள்ளி ஆசிரியரான சுதா பாருலி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஏ சத்தீஸ்கர், பி உத்தரகாண்ட், சி மத்திய பிரதேசம், டி ராஜஸ்தான். மூன்றாவது கேள்வி, அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது? ஏ ஆகஸ்ட் 27, பி ஆகஸ்ட் 28, சி ஆகஸ்ட் 29, டி ஆகஸ்ட் 30. நான்காவது கேள்வி, அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைக்கு முதல் பெண் ஓட்டுநராக தமிழகத்தை சேர்ந்த யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஏ ஜெயலட்சுமி, பி கிருத்திகா, சி வீரலட்சுமி, டி தங்கம்மாள். ஐந்தாவது கேள்வி, அதிகபட்ச சராசரி மாத ஊதியம் பெறும் நாடுகளில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடு எது? ஏ சுவிட்சர்லாந்து, பி அமெரிக்கா, சி சீனா, டி கத்தார். ஆறாவது கேள்வி, அகில இந்திய அளவில் தூய்மை பாரத திட்டத்தை செயல்படுத்தியதில் திருநெல்வேலி மாநகராட்சி மாநில அளவில் பிடித்துள்ள இடம் எது? ஏ முதலிடம், பி இரண்டாம் இடம், சி மூன்றாம் இடம், டி நான்காம் இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 2 & 3 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.